ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். லெபனானின் ஹெஸ்பல்லா படையுடன் ஒரு முழு நீள போரை தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டதற்கான ஆதாரங்கள் வெளியாக ஆரம்பித்து விட்டது. இஸ்ரேல் காசா போர் தொடங்கி இன்று 255 நாட்கள் ஆகிவிட்டது. காசாவின் ஒவ்வொரு பகுதியாக ஆக்கிரமிக்கிறது, ஹமாஸ் தீவிரவாதிகளை அழித்துள்ளது, ஹமாஸின் டனல்ஸ் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் அழிக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட நேரத்தில் இன்னொரு புதிய படையை ஒரு முழு நீள போரில் சந்திக்க வேண்டிய நிலை இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு. ஹெஸ்பல்லா என்பது ஒரு பெரிய படை. ஈரான், ஈராக், ஏமன் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளின் ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு பெரிய படை. இந்த நாடுகளின் ஆயுதங்கள் அங்கு போகுதோ இல்லையோ, ஆனா இந்த நாடுகளின் பணம், முக்கியமாக சவுதி அரேபியா மற்றும் சைனா போன்ற நாடுகளின் பணம் அங்கு அதிகமாக போகுது. சைனாவின் அதிகமான ட்ரோன் அமைப்புகள் அங்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இன்னொரு பக்கம் ரெட்சியில் செய்யப்படும் அதிகமான தாக்குதல்கள் ஈரான் மற்றும் சைனாவால் தயாரிக்கப்பட்ட ட்ரோன் அமைப்புகள் என்பது மேற்கத்திய நாடுகளுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. ஏன், இந்தியா உட்பட மொத்த உலகத்துக்குமே தெரிந்துவிட்டது இந்த சைனா ஈரான் செய்யக்கூடிய செயல்பாடுகள். அதனால்தான் இந்த போர் தற்போது ஹெஸ்பல்லா பக்கம் திரும்பியுள்ளது. அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் ரெட்சியில் ஹவுதியை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஹெஸ்பல்லாவுக்கு எதிராக ஒரு முழுநீள போரை தொடங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. தற்போதைய நிலை, இஸ்ரேல் தொடர்ந்து டெய்லி ஒரு ஹெஸ்பல்லா கமாண்டர் அல்லது ஹெட் ஆபரேட்டிவ் யாரையாவது ரிமோட் முறையில், ஏன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி கொலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதுவரையிலும் அப்படிப்பட்ட கொலைகள் 320 ஹெஸ்பல்லா தீவிரவாதிகள் இறந்து விட்டதாக செய்திகள் வந்திருக்கு. இஸ்ரேல் ஹெஸ்பல்லாவை முழுமையாக தாக்க தயாராகிவிட்ட காரணத்தால் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையை செய்ய ஆரம்பித்துள்ளது. ஹெஸ்பல்லா இஸ்ரேல் போர் சம்பந்தமாக பேசுவதற்கு அமெரிக்காவின் ஸ்பெஷலிஸ்ட் ஏஜென்ட் ஒருவர் அமெரிக்காவிலிருந்து இன்னைக்கு இஸ்ரேல் வந்திருக்கிறாரு. நத்தனியாகவுடன் பேசி முடித்துவிட்டு அவர் லெபனன் சென்று ஹெஸ்பல்லாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார். டாப் பைடன் எய்டே இன் இஸ்ரேல் டு ட்ரை டு ஹெட் ஆஃப் வார் வித் ஹெஸ்பல்லா. அமெரிக்காவின் ஆசை, ஹெஸ்பல்லாவுடன் இந்த போர் தற்போது தொடங்கக்கூடாது, நடக்கக்கூடாது. முதலில் காசா ஆபரேஷன் முழுமையாக நடந்து முடிக்க வேண்டும். ஆனால் ஹமாஸ் போர் நிறுத்த டீலுக்கு ஒத்துக்கொள்ள கூடாது என்று சொல்லியதே ஹெஸ்பல்லா தான் என்ற ஆதாரங்கள் வெளியாக ஆரம்பித்து விட்டது. ஈரான் பிரசிடென்ட் ரைசி இறப்பதற்கு முன்பே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டு விட்டதாகவும், ஹெஸ்பல்லா ஹமாஸை அமெரிக்காவின் சீஸ்பயர் திட்டத்திற்கு ஹமாஸ் ஒப்புக்கொள்ள கூடாது என்றும், இஸ்ரேல் ஹெஸ்பல்லாவுக்கு எதிராக ஒரு முழு நீள போரை தொடங்கும் வரைக்கும் காசாவில் போர் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் ரெட்சியில் ஹவுதி தொடர்ந்து அமெரிக்கா கப்பல்களை தாக்க வேண்டும் என்றும் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக ஆதாரங்கள் வெளியாகியுள்ளது. அவர்களுடைய இந்த மொத்த ஆபரேஷனுக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்காங்க பாருங்க. அவர்களுடைய இந்த மொத்த ஆபரேஷனுக்கு ஆன் த வே டு ஜெருசலேம் என்ற புனைப்பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது ஹமாஸ், ஹவுதி, ஹெஸ்பல்லா இந்த மூன்று கூட்டணியின் திட்டம், குறிக்கோள், மெயின் அப்ஜெக்டிவ் பாலஸ்தீனுக்கு தனி நாடு அந்தஸ்து என்பது கிடையாது. மாறாக ஜெருசலேம் இவர்கள் கீழே வர வேண்டும், இஸ்ரேலை மொத்தமாக ஆக்கிரமிக்க வேண்டும், இஸ்ரேலையும் பாலஸ்தீனையும் இணைத்து ஒரு தனி நாடாக இணைத்து அந்த புதிய அரசை ஹமாஸ் ஆட்சி செய்து அந்த ஆட்சியை ஹமாஸ் அமைத்து அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய புதிய அப்ஜெக்டிவ். அதற்கான அந்த மிஷனுக்கு இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பெயர் ஆன் த வே டு ஜெருசலேம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த மிஷனில், இந்த ஆபரேஷனில், இந்த தீவிரவாத தாக்குதலில், இந்த சண்டையில் இறக்கக்கூடிய எல்லாருக்குமே தே ஆர் ஆன் த வே டு ஜெருசலேம் அப்படிங்கிற பெயர். ஹமாஸ், ஹவுதி மற்றும் ஹெஸ்பல்லாவால் இந்த பெயர், இந்த ஆபரேஷன், இந்த மிஷன் சேர்ந்து இணைந்து செய்யப்படுகிறது. இதற்கு இந்த அரபு நாடுகளும் கண்டிப்பாக உதவி செய்கிறது. இதற்கான பணம், அதிகமான பணம் கத்தார், சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலிருந்து வருகிறது. சைனாவின் உதவி பெரிய அளவில் உள்ளது. சைனா எப்படி ஹமாஸ் பின்னாடி இருந்து இந்த ஆபரேஷனை, இந்த போரை பண்ணுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெளிவாக சைனா பிஹைண்ட் காசா அப்படின்னு ஒரு வீடியோ செஞ்சிருக்கோம். இஸ்ரேல் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை பாருங்க.
IDF warns Hezbollah is bringing Israel to the brink of a wider escalation. இந்த போர் இன்னொரு பெரிய போராக மாற Hezbollah எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுது அப்படின்னு இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இன்னைக்கு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கு. பெரிய போராக மாறினால் உலகத்தில் Hezbollah, ஹமாஸ், ஹவுதி அப்படின்னு யாருமே இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதிகமான பேரும் பேசுறது இஸ்ரேலுக்குள்ளேயே பல குழப்பங்கள் ஆரம்பிச்சிருக்கு, எதிர்கட்சி நத்தன்யாவுக்கு எதிராக போயிருக்கு அப்படிங்கிற பேச்சிற்கு அளவே இல்லை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதற்கான உண்மையான காரணம் என்ன தெரியுமா? நத்தன்யாகு ஏன் இன்னும் இந்த போரை பெரிதாக்கவில்லை அப்படிங்கிறதுக்காக மட்டுமே. ஒரு பக்கம் ஒரு கட்சி, இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சொல்லுது ஹெசபல்லாவுடன் ஒரு முழு நீள போரை ஆரம்பிக்கணும். இஸ்ரேல் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி சொல்லுது ஹாஸ்டேஜை மீட்க பேச்சுவார்த்தையை நடத்தணும், நடத்தக்கூடாது, மாறாக உள்ள புகுந்து ஒரு பெரிய தாக்குதலை செய்யணும், தாக்குதலை செஞ்சு நம்ம ஹாஸ்டேஜஸை கொண்டு வரணும். அப்படி செய்யாத காரணத்தினால்தான் தொடர்ந்து நம்ம ஹாஸ்டேஜஸை இழந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு ஒரு கட்சி சொல்லுது. இன்னொரு கட்சி சொல்லுது பாலஸ்தீனை ரெகனைஸ் செய்த மேற்கத்திய நாடுகளை உடனடியாக டவுன்கிரேட் செய்து இனிமேல் அவர்கள் கூட எந்த ரிலேஷன்ஷிப், ட்ரேட், ஆயுத சப்ளை அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி தண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லு. இன்னொரு பக்கம் ஹவுதிக்கு எதிராக ரெட்சியில் போரில் இறங்க வேண்டும், அமெரிக்காவுடன் இணைந்து இஸ்ரேலும் போரில் குதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லு. இன்னொரு கட்சி சொல்லுது இது மாதிரியான துப்பாக்கியை வச்சு பீரங்கிகளை வச்சு போர் செஞ்சுட்டு இருந்தா ஹமாஸ் டைம் வாங்கிக்கிட்டே இருப்பானுங்க, போர் விமானங்களை பயன்படுத்தி இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்தி ஹமாஸை தாக்கணும், அழிக்கணும் அப்படின்னு சொல்லு. ஆனா நத்தன்யாகு அமெரிக்காவின் வேண்டுகோளின் பெயரில் இந்த போரினை சற்று நிதானமாக செய்கிறார் அப்படிங்கிறது உண்மை. 11 funerals for IDF commanders, soldiers held across Israel as nation mourns. நீ பாருங்க, காசால நடக்கக்கூடிய தாக்குதலில் பாலஸ்தீன மக்களும் சரி ஹமாஸும் சரி ஆயிரக்கணக்காக டெய்லி இறந்துகிட்டே இருக்கிறாங்க. 45,000, 50,000 அப்படின்னு நம்பர் வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஒரே ஒரு தாக்குதலில், இந்த வாரம் நடந்த தாக்குதலில் 11 இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் ஒரே நேரத்தில் இறந்த காரணத்திற்காக மொத்த இஸ்ரேலுமே அமைதியாக துக்கம் அனுசரிக்குது. 11 பேரும் இறந்ததுமே மொத்த இஸ்ரேலுமே கொலாப்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். தட் இஸ் கால்டு இன்க்ளூசிவ் லைஃப், தட் இஸ் கால்டு பிலாங்கிங். அந்த நாட்டுக்காக அந்த நாட்டு மக்களும் சரி, அந்த நாட்டு கட்சிகளும் சரி, அந்த நாட்டு மிலிட்டரியும் சரி, அந்த நாட்டிலிருந்து போகக்கூடிய ஒவ்வொரு உயிருக்குமாகவே கவலைப்படும். வேற எந்த நாட்டில் இப்படி இருக்கு? நேஷனலிசம் அப்படிங்கிறது அவன் தூங்கும் போது, அவன் சாப்பிடும் போது, அவன் என்ன செஞ்சாலும் அவங்க கிட்ட இருக்கு. நத்தன்யாகு இஸ் அஃபிஷியலி டிஸ்பேண்டிங் வார் கேபினட் ஆஃப்டர் கேன்ஸ் டிபார்ச்சர் ஃப்ரம் கவர்மெண்ட். கேன்ஸ் அப்படிங்கிற ஒரு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவர். இந்த போர் தொடங்கியதுமே நான் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த போரை செய்வதற்காக ஒரு திங்க் டேங்க், ஒரு மிஷன், ஒரு ஒரு மினிஸ்டர்ஸ் கேபினட் இருக்கு பார்த்தீங்களா, அதுல நானும் சேர்றேன் அப்படின்னு வந்து சேர்ந்தார். சேர்ந்ததுமே நத்தன்யாகுவோட இணைந்து ஒரு எதிர்கட்சி தலைவர், தலைவரோட இணைந்து ஒரு பிரைம் மினிஸ்டரோட இணைந்து பல போர் திட்டங்களை செஞ்சார். ஆனா திடீர்னு கேன்ஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த போர் வந்து நான் நினைச்ச மாதிரி ஒரு வீரியமாக போகல, அப்படியே தாக்கிக்கிட்டே போகணும்னு சொல்றேன் செய்ய மாட்டேங்கிறாங்க, ஹாஸ்டேஜஸ் எப்படியாவது எடுக்கணும்னு சொல்றேன் செய்ய மாட்டேங்கிறாங்க, ஹெசபல்லாவோட ஒரு நீண்ட போருக்கே செல்லணும், அவன் செய்யற தாக்குதலுக்கு மட்டும் பதிலடி கொடுக்க கூடாது, மாறாக இஸ்ரேல் ஒரு முழுநீள போருக்கு போகணும் அப்படின்னு சொல்றேன், அதனால அதையும் கேட்கல அப்படிங்கிறதுனால நான் இந்த பார்ட்டியை விட்டு வெளியே போகிறேன், இந்த புதிய ஒரு கேபினட் ஃபார்ம் பண்ணாங்க பாத்தீங்களா, அதை விட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்றேன். பாருங்க ஒவ்வொரு தலைவர்களுமே இங்க என்னடானா, ஒரு தலைவர் வந்து அல்லது ஒரு கட்சி தலைவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு மினிஸ்டர் வந்து நாட்டுக்காக எதையாவது செஞ்சானா அது நல்லதா இருந்தாலும் எதையாவது ஒரு கிரிட்டிசிசம் பண்றது ரிடிகுலஸ். அங்க பாருங்க, தன்னுடைய நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கேபினெட்ல சேர்றேன், போர் திட்டங்களை செய்யறேன், ஆனா நீ அடிச்சு தும்சம் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இப்ப அவர் வெளியே போயிடுறார். உடனே நத்தன்யாகு சொல்றாரு இனிமே அந்த கேபினெட் தேவையில்லை, ஏன்னா நத்தன்யாகும் அவருடைய மினிஸ்டர்ஸும் அவருடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் அமெரிக்கா சொல்ற மாதிரி பல திட்டங்களை செய்து ஹெசபல்லாவை எப்ப தாக்கலாம், ஹவுதியை எப்ப தாக்கலாம், இந்த ஹமாஸையே எப்போ மொத்தமாக முடிவு செய்யலாம், இந்த ஹமாஸ் போனதுக்கு அப்புறம் காசாவில் என்ன, ரஃபாவில் என்ன, பாருங்க ஃபைட்டிங் வில் கண்டினியூ இன் ரஃபா அன்டில் ஹமாஸ் இஸ் டிஃபீட்டட் தேர். நிறைய பேர் ரஃபாவில் ஆப்ரேஷனை நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொன்னாலும் இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா,
ஹமாஸ் ரஃபாலேருந்து முழுமையாக கிளீன் அப் ஆகிற வரைக்கும் அங்க சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரேல் இருக்கக்கூடிய அதிகமான எதிர்கட்சி தலைவர்களுக்கும் ஐடிஎஃப் ஏன் திடீர் திடீர்னு ஸ்ட்ராட்டஜியை மாத்துது. இங்க பாருங்க, நேத்து ஐடிஎஃப் அனௌன்சர்ஸ் டெய்லி பாஸ் இன் ஃபைட்டிங் அலாங் கீ சவுத் காசா ரோட் டு இன்க்ரீஸ் எய்ட் ஃப்ளோ. பாலஸ்தீன் மக்களுக்கு, காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மனிதாபிமான உதவி அதிகமாக போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பகல் நேரங்களில் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஃபைட்டிங்கை கொஞ்சம் குறைக்கிறதாகவும் ஒரு சில பிரேக்ஸ் எடுக்கிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருந்துச்சு. உடனடியாக எதிர்கட்சி தலைவர்கள் வை த ஹெல் யூ ஆர் டூயிங் திஸ், எதுக்கு அப்படியெல்லாம் பண்ணணும், மனிதாபிமான உதவிக்காக நம்ம போரை நிறுத்துறதுக்காக இந்த போரை நம்ம தொடங்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏன் இந்த போரை தொடங்கணும், அவன் மனிதாபிமானத்துடைய செயல்பட்டான், நீ குழந்தைகளை கொள்ற, அவங்களை கொள்ற, இவங்களை கொள்றான்னு சொன்னே ஒரே நாளில் அவன் 1200 பேர் யார் யாருன்னு வித்தியாசம் பார்த்தா கொன்னா, பெண்களை கடத்திட்டு போய் என்னென்ன கொடுமைகள் பண்ணா தெரியுமா, தன்னுடைய சொந்த வீட்டிலேயே தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகளுக்கு அவங்க கூடயே ஹாஸ்டேஜஸ் கொண்டு வந்து சாதாரண மனிதர்கள் மாதிரி வச்சு ரூமுக்குள்ள வச்சு கொடுமை பண்ணியிருக்கிறான். இதெல்லாம் அவன் செஞ்சது கொடுமை இல்லையா? அந்த ஹாஸ்டேஜஸ்ல பெண்கள் இல்லையா, குழந்தைகள் இல்லையா? ஹூ இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் ஹியூமானிட்டேரியன் எய்ட்? மனிதாபிமானத்தை பற்றி பேசுறது யார்? இஸ்ரேல யாருமே எதுவும் பண்ண முடியாது. நான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசுறேன் அப்படிங்கறத விட ஒரு ரியாலிட்டி, இஸ்ரேல் ஆர்ம்ஸ் சேல்ஸ் பிரேக் ரெக்கார்ட் ஃபார் 3rd year இன் ஒரு 3 வருடங்களாக தொடர்ந்து ஆயுத வியாபாரத்தில் இஸ்ரேல் சாதனை படைச்சிருக்கு. இப்படி ஒரு பெரிய போர் தொடங்கின பிறகு கூட 2023 மட்டுமே $13 billion ஆயுத வியாபாரம் இஸ்ரேல் பண்ணியிருக்கு. அவனுடைய இனோவேஷன், அவனுடைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ், அந்த நாட்டுடைய ப்ராக்ரஸ், எக்கனாமிக்கல் குரோத், பீப்புள்ஸ் attitude towards the country, எதையுமே யாருமே ஸ்டாப் பண்ண முடியல பாருங்க. After pouring in following October 7, critical human milk donations, இஸ்ரேல்ல இஸ்ரேல் தாய், இஸ்ரேல் பெண்கள் ஒவ்வொருத்தருமே, குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுமே அந்த நாட்டுக்காக ஹியூமன் மில்க், தாய் பால டொனேஷன் பண்ணியிருக்காங்க. மை ஃப்ரெண்ட்ஸ், போர் நேரத்தில் இறக்கக்கூடிய தாய்களின் குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இஸ்ரேல் நாட்டில் உள்ள எல்லா தாயுமே, குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய எல்லா தாயுமே முன் வந்து, அதாவது ஒரு தாய் வந்து அவளுடைய தாய் பாலை தானம் செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. இஸ்ரேல் நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்ணுமே இந்த தானத்தை செஞ்சிருக்காங்க. October 7 தாக்குதல் முடிந்த அடுத்த நாளை தொடங்கிய ஒரு பெரிய ஹியூமன் டிரைவ், அதுல ஒவ்வொரு தாயுமே முன் வந்து அவங்களுடைய தாய்ப்பாலை டொனேஷன் பண்ணியிருக்கிறாங்க. நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ஸ்பெண்டிங் சோரிங் அஸ் குளோபல் டென்ஷன்ஸ் ராட்சட்ஸ் அப். அதாவது உக்ரைன், ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு பக்கம், காசா போர் ஒரு பக்கம், உலக அளவில் சைனா போர் எப்போ வெடிக்குமோ, இந்தியா எப்போ யாரை தாக்குமோ, பாகிஸ்தான் மண்ணா போகுமோ அப்படின்னு பல பேச்சுக்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் நியூக்ளியர் வாருக்கான அதற்கான ஆயுதங்களும் சரி, அதற்கான ஃபியூவல்ஸும் சரி, ரீஃபில் பண்ணக்கூடிய ஃபியூவல்ஸும் சரி, மற்ற சப்ளைஸும் அப்படியே விடுபடுன்னு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா உலக அளவில் ஒரு போர் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கன் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜாக் சலிவன், தெரியுமல்ல நம்ம இங்க அஜித் தோவல் மாதிரி, அவர் அங்க, அவர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடக்க போகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது திபெத்தை பற்றி இருக்கலாம், ஜம்மு அண்ட் காஷ்மீரை பற்றி இருக்கலாம், லே லடாக்கை பற்றி இருக்கலாம், ஏன் சைனாவை மொத்தமாக எப்படி காலி பண்ணலாம்னு கூட இருக்கலாம். அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், ஆயுத ரீதியாக இருக்கலாம், ஏன் போர் ரீதியாக இருக்கலாம். இந்தியா டிட் நாட் அசோசியேட் இட் செல்ஃப் வித் எனி டாக்குமெண்ட் எம்இஏ ஆன் உக்ரைன் பீஸ் சம்மிட். ரஷ்யா உக்ரைன் போர் சம்பந்தமாக சுவிட்சர்லாந்தில் ஒரு பீஸ் சம்மிட் நடந்தது, 53 நாடுகள் பங்கிட்டது, இந்தியா அந்த கூட்டத்துக்கு போகல. ஆனா செலன்ஸ்கியே இந்திய நாட்டு பிரதமர் G7 கூட்டத்துக்கு போனப்ப சந்திக்கிறார், சந்திச்சுட்டு சொல்றாரு இந்த பீஸ் சம்மிட்ல எங்களால எதுவுமே எங்களோட ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாது, பிகாஸ் ரஷ்யா இஸ் அவர் ஃப்ரெண்ட். அமெரிக்கா ஒரு பக்கம் ஃப்ரெண்டா இருக்கலாம், பட் அமெரிக்கா ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கும் உக்ரைன் கூட நாங்க ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கும் எந்த காரணமும் கிடையாது. The friendship between India and America does not affect the relationship between India and Russia. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்தியாவில் எவ்வளவு பெரிய காரியங்கள் நடக்கும் உங்களுக்கு தெரியுமில்ல, காஷ்மீர் பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பிரதமர் G7 கூட்டத்துக்கு போக முன்னாடி ஒரு எமர்ஜென்சி கூட்டம் நடத்திட்டு போறாரு. அமித்ஷா தொடர்ந்து கூட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்கிறாரு, சொல்றாங்க will root out terrorism from Kashmir. No compromise on security. கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும். நம்ம நாடு எதை இழக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம நாட்டுடைய பாதுகாப்பை இழக்கக்கூடாது. நம்ம நாட்டில் காம்ப்ரமைஸ், செக்யூரிட்டி காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அதுக்கு தீவிரவாதம் தான் காரணமா இருக்குன்னா அதை மொத்தமாக வேரோட அழிக்கணும். அமித்ஷா டைரக்ட் போர்சஸ் டு ரெப்ளிகேட் காஷ்மீர் வேலி சக்சஸ் இன் ஜம்மு. காஷ்மீர்ல எப்படி படைகளை
டிப்ளாய் பண்ணி ஓரளவுக்கு தீவிரவாதத்தை குறைச்சோமா, அதே மாதிரி இப்ப ஜம்முல குறைக்கணும் அப்படின்னு சொல்ற. நியூக்ளியர் ஆர்ம்ஸ் மோர் ப்ராமினன்ட், உலக அளவுல பதட்டங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. மெடி ஃப்ரெண்ட்ஸ், ஹவுதியை தாக்குறதுக்காகவே இஸ்ரேல் கடல்ல ரெட்சியில இஸ்ரேலுக்காக ஒரு பெரிய கிராப்ட், லேண்டிங் கிராப்ட் வந்து அமெரிக்கா அனுப்பியிருக்கு. கடந்த 9-10 மாதங்கள்ல இது வரக்கூடிய ரெண்டாவது கப்பல், இஸ்ரேலுக்காக அமெரிக்கா அனுப்பியிருக்கக்கூடிய இரண்டாவது கப்பல். அமெரிக்கா, பிரிட்டன், இஸ்ரேல், இந்த மூன்று நாடுகளின் கப்பல் ரெட்சியில இருந்து ஹவுதிய தொடர்ந்து தாக்குவாங்க பாருங்க. சோ இந்த போர் ஹெசபல்லாவுக்கும் சரி ஹவுதிக்கும் சரி, ஹமாஸுக்கு ஏற்கனவே பாதி ஹமாஸ் காலி ஆயிட்டாங்க, அது ரஃபாவிலையும் சரி மொத்த காசாவிலும் சரி பாதி ஹமாஸ் காலி ஆயாச்சு. இப்ப அடுத்தது இந்த ஹவுதியும் ஹெசபல்லாவும் ஒரு முழுநீள போர் தொடங்குமா அப்படின்னு கேட்டா அதற்கான ஏற்பாடுகள் கண்டிப்பாக தொடங்கிவிட்டது. இப்ப நான் சொல்றேன், இன்னும் அடுத்த ஒரு வாரமோ இரண்டு வாரமோ மூன்று வாரங்களும் இஸ்ரேலின் மொத்த போர் திட்டமும் அவன் எப்பவுமே அப்படியே தொடங்குவோம் அப்படின்னு தொடங்க மாட்டான். அடுத்த ஒரு மாதத்திற்கு, இரண்டு மாதத்திற்கு, ஆறு மாதத்திற்கு, ஒரு வருடத்திற்கு ஒரு போர் தொடங்கினால் ஹெசபல்லாவை நம்ம எப்படி எதிர்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு ஃபைன் டிராப்ட், ஒரு மொத்த டிராப்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் போரையே தொடங்குவான். சரியா? அதனால இன்னும் இரண்டு மூன்று வாரங்களாக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு வாரமாக இருந்தாலும் சரி, ஹெசபல்லா ஹவுதிக்கு எதிரான ஒரு முழுநீள போர் அமெரிக்கா, பிரிட்டன், இஸ்ரேல் இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து, பிரான்ஸ் வருமோ வராதோ சொல்ல முடியாது, அங்கே கொஞ்சம் சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, பட் இந்த மூன்று நாடுகளும் இணைந்து கண்டிப்பாக ஹெசபல்லாவையும் ஹவுதியஸையும் இரண்டு மூன்று சைட்லேருந்து தாக்குவாங்க. இது உண்மையா இல்லையா? சைனா இந்த ஈரான், இந்த ஹவுதி ஹெசபல்லா இவங்க கூட சேர்ற மாதிரி இந்தியா இஸ்ரேலோடு சேருமா சேரணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதை பற்றி இன்னும் வரக்கூடிய வீடியோக்குள்ள பேசலாம் கண்டிப்பாக, பட் உங்கள் காமெண்ட்ஸை வந்து அதற்கான உங்களுடைய பதில்களை காமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நல்ல நல்ல வீடியோஸ் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பழைய வியூவர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வீடியோவே பதிவு பண்ணலை அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்கிறாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பழைய வியூவர்ஸ் எல்லாம் சேனலுக்கு திரும்பி வருவாங்க. நம்ம வீடியோ பதிவு பண்ணுறதே நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா 4 மாதம் பிரேக். இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, Please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டில் வச்சே நல்ல சந்தோஷமா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.